ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விஜயாஸ் எஜுகேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீட் 2021க்கான ஸ்டடி பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீட் 2021க்கு இன்னும் ஜஸ்ட் 23 days தான் இருக்குது. ஸோ இந்த 23 days எப்படி நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறது அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து டே பை டே ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியும், அண்ட் சிலபஸ் எல்லா சிலபஸுமே கவர் பண்ணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் வந்து இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டடி பிளான் யூஸ் பண்ணி நீங்கள் படித்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டே 1லேருந்து டே 10 வரையும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NCERT புக் வந்து படிங்க. ஸோ NCERTயில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி ஒரு 10 books இருக்குது. 11th and 12th ரெண்டுத்தையுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா NCERT புக்கில் ஒரு 10 books இருக்குது. ஸோ இந்த 10 books வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பயாலஜிக்கு வந்து 2 books இருக்குது. ஸோ இந்த 2 books வந்து நீங்கள் தெளிவாக ஃபுல்லாக தரோவாக படித்தீங்க அப்படின்னா 300 above பயாலஜியில் வந்து 300 above எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நிறைய NCERT புக் மேலே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம 25 days 10 days வந்து நம்ம கம்ப்ளீட்டாக NCERTக்கே எடுத்துக்க போகிறோம். ஸோ NCERT பேஸ்டு மெட்டீரியல்ஸ் எதனா இருந்துச்சுன்னா அதையுமே வந்து நீங்கள் வச்சு படிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நீட்டுக்கு இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து NCERT கொடுங்க. NCERT முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வேறு எந்த புக்காக இருந்தாலும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு டே 11லேருந்து டே 20 வரையும் பார்த்தீங்கன்னா MCQs சால்வ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 500 MCQs ஆச்சு நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 MCQs பயாலஜியில், 100 MCQs ஃபிசிக்ஸில், 100 MCQs கெமிஸ்ட்ரியில் பர் டேக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து இத்தனை MCQs வந்து இந்தந்த சப்ஜெக்டில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து MCQs சால்வ் பண்ணுறதுக்கான டைமிங்கை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்றது தெரியும். அண்ட் நீங்கள் நிறைய MCQsலாம் வந்து சால்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே அந்த குவெஷனை பார்க்கும் போதே வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து தானாக ஞாபகமும் வரும். ஸோ அப்படி சால்வ் பண்ணும் போது உங்களோட மைண்ட் ஆஃப் திங்கிங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் எழுதின நிறைய எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேப்பர் பென் மாடலில் தான் இருக்கும். பட் இது வந்து OMR அப்படின்றதுனாலையும் 1 mark குவெஷன் அப்படின்றதுனாலையும் நீங்கள் வந்து ஆன்சர் கொடுத்துட்ருப்பாங்க. நம்ம ஆன்சர் அந்த 4 options எது ஆன்சர்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் இதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் போக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து MCQs வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்து உங்களால் இதில் ஃபெமிலியர் ஆக முடியும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 21லேருந்து டே 3. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி 3 days இருக்குது. இந்த 3 days வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு, அதாவது எக்ஸாமுக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 2-3 times வந்து மாக் டெஸ்ட் எழுதி பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு மாக் டெஸ்ட்டுக்கு வந்து 4 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ மாக் டெஸ்ட்டுக்கே வந்து 4 hours ஸ்பெண்ட் பண்ண சொல்லலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டு எழுதுறீங்க அப்படின்னும் போது அந்த டெஸ்ட்டு நம்மளுக்கு ரெகுலராக வந்து நீட் எக்ஸாமுக்கு டெஸ்ட்டுக்குன்னு டைம் தரது வந்து பார்த்திங்கன்னா 3 hours வந்து தராங்க. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா க்வெஷ்சன் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படி இப்படின்னும் போது ஒரு 15 minutes போயிடும். அண்டு லாஸ்ட் 15 minutes முன்னாடியே வந்து எல்லாருமே வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த 30 minutesன்றது வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேரேஷனுக்காக தான் வச்சுக்கணுமே தவிர நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி வச்சுக்கக்கூடாது. ஸோ நடுவில் இருக்கிற இந்த 2 hours 30 minutes தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கான டைம். ஸோ நீங்கள் வந்து வீட்டில் எழுதி பார்க்கும் போதே, வீட்டில் ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுறீங்க, ஒரு க்வெஷ்சன் பேப்பர் வச்சுட்டு ஒரு சாம்பிள் OMR ஷீட் வச்சுட்டு எழுதுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து 2 hours 30 minutesல வந்து இந்த டெஸ்ட்டை வந்து எழுதிட்டு மிச்சம் இருக்கிற இந்த 4 hoursல வந்து 2 hours 30 minutes போயிடுச்சுன்னா 1 hour 30 minute இருக்கு இல்லையா, அந்த டைமில் வந்து நீங்கள் எழுதின டெஸ்ட்டுக்கான கரெக்ஷன் பண்ணுங்கள். அண்ட் கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்றதையும் பாருங்கள். அண்ட் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்றதையும் பாருங்கள். ஸோ அந்த டைமிங்க்கு தான் நான் வந்து ஒரு மாக் டெஸ்ட்டுக்கு வந்து அட்லீஸ்ட் 4 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா போர்ஷன்ஸுமே வந்து கவர் பண்ணியிருக்கணும். எந்த போர்ஷன்ஸுமே வந்து விடாதீங்க. இப்போ ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னும் போது, இப்போ ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிற கான்செப்ட் வரைக்குமாச்சு தெரிஞ்சுக்கோங்க. அதில் என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்றத ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதில் என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு ஓவரால் ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்க அப்படின்னும் போது, ஒரு ஃப்ராங்காகவே ஒரு டாப்பிக்லேருந்து ஒரு சிம்பிளான க்வெஸ்சன் கேட்குறாங்கன்னும் போது அதோட கான்செப்ட் தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து அதுக்கான ஆன்சரை வந்து ஈஸியாக சொல்லிட முடியும்.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப டீப்பாக படிக்க முடியலைனாலும் நீங்கள் ஒமிட் பண்ணுறதா முடிவெடுத்திருக்கிற சாப்டர்ஸில் வந்து என்னென்ன கான்செப்ட் இருக்குது அப்படின்ற வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் படிக்கலனாலும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இல்லை டீச்சர்ஸ் கிட்ட வந்து இதில் என்ன கான்செப்ட் இருக்குது அப்படின்றத வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் மறக்காமல் விஜயஸ் எஜுகேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும், நெக்ஸ்ட் டேஸ்க்கெலாம் வந்து உங்களுக்கு ஸ்டடி பிளான் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நிறைய வீடியோஸ்க்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். Thank you.